ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி நம்ம வந்து வெண்டைக்காய் செடியை பற்றி பார்க்கலாம். ஒரு வெண்டைக்காய் விதையை முளைக்க போடுறதுலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிரும். அழகாக நம்ம வந்து வெண்டைக்காய் பறிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன தொட்டிலே வைக்கலாம், அழகாக வளர்ந்து வரும். ஆமாம், முளைச்சிருக்கு. ஆமாம், சீட்ஸ் எல்லாம் முளைச்சிருக்கு பார்த்தியா? ஆமாம். என்னடா பண்ணீங்க? அந்த செடி அப்படியே போச்சு. இங்க பாருங்க, தங்கம். என்னடா பண்ண நீ, எல்லாம் உடைஞ்சிடுச்சு. சரி, அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருப்பா. இதை வந்து குழந்தைங்க கூட வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து காய் வந்து சீக்கிரமாக பிடிக்கிறதுனால டெய்லி வந்து பார்ப்பாங்க, வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கும் செடி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் இதை வந்து வளர்க்குறதுனால. நான் வந்து நம்ம கார்டன் பெட் கட்டினோம்ல, அதுலேயே வந்து விதைகள் முளைக்க போட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே ரெடியாகியிருக்கு. அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு 6 ஸ்பாட்டில் வந்து வெண்டைக்காய் முளைக்க போட போகிறேன். ஒன்று ஒன்று 2 விதை போட போகிறேன். அப்போ தான் வந்து ஏதாச்சும் ஒன்று நல்லா வரும். விதைகளை முளைக்க போட்டு இப்போ கிட்டத்தட்ட 1.5 வாரம் போல ஆகியிருக்கு. எல்லா செடியுமே அழகாக முளைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ 6 வாரம் போல் ஆகியிருக்கு, நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. 2 முளைக்க போட்டதுனால கொஞ்சம் அடர்த்தியாக தெரியுது. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற செடிகளுக்கு நிறைய வெளிச்சம் கிடைக்கிறதுனால இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இலைகளாக இருக்குது. இது வந்து நல்ல பெரிய இலைகளாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பூச்சி வந்து கடிச்சு வச்சுருக்கு எல்லாத்தையும். என்னதுடா இது, கப் கேக்கா? இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் போல் ஆகியிருக்கு. நம்மளோட வெண்டைக்காய்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய பூச்சி வந்திருக்கு. அந்த ஏஃபிட்ஸ் இருக்கும்ல, அது ஃபுல்லாக வந்திருக்கு. செடி ஃபுல்லாக வந்திருக்கு. அப்பப்போ ஒரு பெரிய பூச்சியும் வருது. நான் வந்து நிறைய வாட்டி இந்த இலையை வந்து களி விட்டுட்டேன் தண்ணி வச்சு, ஆனால் போகவே இல்லை. மறுபடியும் நம்ம களி விட்டுடலாம். பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக ஒரு லேடி பக் வந்திருக்கு. இது வந்து அப்படியே ஸ்லோவாக எல்லா பூச்சியும் சாப்பிட்டுட்டே வரும், செடிகளை எதுவும் பண்ணாது. இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான். நான் வந்து அப்படியே இயற்கையாகவே வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மருந்தோ பூச்சி மருந்தோ எதுவுமே அடிக்கலை. அதனால் டெய்லியும் பூச்சி வந்துகிட்டே தான் இருக்குது. நான் வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டே இருக்கேன், அந்த பூச்சியை தள்ளி விட்டுட்டுருக்கேன். டெய்லியும் எனக்கு இதே வேலையாக போச்சு, நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் பூ பிடிக்கிற ஸ்டேஜ் வரல, சும்மா வெறும் இலை மட்டும்தான் நிறைய வந்துட்டுருக்கு. சீக்கிரமாக பூ வந்துடும் நினைக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கரமான வெயில். நம்ம வெண்டைக்காய் செடி ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து இலைகள்லாம் வந்து பழுக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கலர் வந்து மாறுது. நிறைய இந்த மாதிரி மொட்டு வந்திருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 83 சென்டிமீட்டர் போல் வளர்ந்துருக்கு. எல்லா செடிகள்லேயும் வந்து மொட்டு வந்திருக்கு. சீக்கிரமாக வெண்டைக்காய் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். வெயில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நல்லா வரும். இப்போது 10 வாரம் ஆயிருக்கு. வெண்டைக்காய் வந்து என் ஸ்கேலை தாண்டி வளர்ந்து போயிட்டுருக்கு. என் ஸ்கேல்லே 90 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. 90 சென்டிமீட்டருக்கு மேலே வளர்ந்துருக்கு. இது வந்து அப்படியே ரொம்ப பெரிய வெண்டைக்காய் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. நேற்றுக்கு தான் இந்த பூத்துது.
இன்னைக்கு சாயங்கால நேரத்தில் இன்னும் சுருங்கிருச்சு. இப்போ பூ வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு வெண்டைக்காய் மாதிரியே இருந்துச்சு. நேற்றுக்கு தான் இந்த பூவெல்லாம் விரிஞ்சுது. மூணு பூ விரிஞ்சிருக்கு, மீதியிலையும் எல்லாமே நிறைய பூ வந்திருக்கு. முன்னாடி இருக்கிறது வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ ஒரு சின்ன சைஸ் வெண்டைக்காய் மாதிரியே இருக்கும். அது வந்து அழகாக அப்படியே பெரிய பூவாக பூக்கும். பூ கீழே விழுந்ததுமே பார்த்தா உள்ள வந்து ஒரு சின்ன சைஸ் வெண்டைக்காய் இருக்கும். மொத பூ விரிஞ்சு 5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அவ்வளோ பூ, நிறைய டெய்லியும் 2-3 பூவா விரிஞ்சு பார்த்தா நிறைய வெண்டைக்காய் இப்போ காய்ச்சிருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமா காய் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பூ விரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சேன். பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அதை பார்த்ததுமே. ஒரு 4 நாள்லேயே வந்து வெண்டைக்காய் வந்து அவ்வளோ பெருசாகிடுச்சு. 4 நாள்லேயே அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு பார்த்தா 1-2 வந்து முத்தின மாதிரி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காயில் அந்த பூ தான் ஃபஸ்ட்டு விரிஞ்சுது, இதுதான் கொஞ்சம் முத்தி போச்சு. நம்ம வீட்டு எலி ஒரு வெண்டைக்காவை முடிச்சிட்டா. சாப்பிட்டியடா? நான் வாஷ் பண்ணி தான் கொடுத்தேன். நல்ல வேலை, நீ சமைச்சு சாப்பிட்லாம்னா. ஆ, அம்மா குக் பண்ணி தருவேன், சரியா? வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோமா இல்லை வெண்டைக்காய் குழம்பு பண்ணுவோமா? ஒரு 3 வெண்டைக்காய் ரொம்ப விளைஞ்சிருச்சு, ஆனால் ஓகே, யூஸ் பண்ணலாம். இன்னும் 2 நாள் விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப விளைஞ்சி ரொம்ப இதாக பெருசாக போயிருந்திருக்கும். வெண்டைக்காவை நம்ம டெய்லி பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி ஒரு 2-3 பூவாக விரியுது, ஒன்றொன்றும் ஒரு டைமுக்கு விளைஞ்சி வருது. அதனால் வந்து டெய்லி பறிச்சா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பறிச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து அழகாக ஒரு கூட்டு இல்லைனா வந்து ஒரு குழம்பு பண்ணலாம், நல்லா வரும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஊரில் எங்கள் அப்பா வந்து எல்லா வருஷமுமே வந்து வயலில் காய்கறி தோட்டம் மாதிரி போடுவாங்க. என்னோடய வேலை வந்து டெய்லி காலையில் வெண்டைக்காய் பறிக்கிறது தான். இதை பறித்ததும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது, ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. இன்னும் செடியில் ஒரு 15-20 போல் வெண்டைக்காய் இருக்குது. ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 3-4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாம் பெருசாக. இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணிடலாம். வெண்டைக்காய் கூட்டு, வெண்டைக்காய் குழம்பு, அப்புறமா ஒரு குர்குரே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து பொரியலுக்கு, இது வந்து குர்குரேக்கு. இது வந்து குழம்புல போடுறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ சின்னதாக இருந்த வெண்டைக்காய் குழந்தைங்கள்லாம் பாருங்கள், இப்போ என்னோடய ஹைட்டாக வளர்ந்துருக்காங்க. ஒரு நாள் விட்டு விட்டு நாங்கள் வந்து வெண்டைக்காய் பறிப்போம். டெய்லியும் இப்போ நம்ம வீட்டில் வந்து வெண்டைக்காய் கூட்டு, குழம்பு, பொரியல் அந்த மாதிரி வெண்டைக்காயே ஓடிட்டுருக்கு. இன்னும் இதெல்லாம் நிறைய காய் இருக்குது, டெய்லி பூ பூத்துட்டே இருக்குது.
இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஒரு சொட்டு கூட மருந்தோ எதுவுமே அடிக்கலை, எல்லாமே வந்து இயற்கை முறையிலே வளர்ந்ததுனால ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம வீட்டிலே வளர்க்குறது. நீங்களும் உங்கள் குழந்தைங்க கூட இந்த மாதிரி காய்கறி செடிகள் வளர்த்து பாருங்கள், அவங்களுக்கும் வந்து செடிகள் மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். வீட்டிலே நம்ம வந்து வளர்க்குறதுனால ஒரு தனி அழகு தான். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். மக்கள் பாய்.